ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சிலைகள் அப்புறம் சிற்பங்கள் அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு, என்ன ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த செய்கிற இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கடை பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். எங்கள் கடை நாங்கள் வந்து இது மகாபலிபுரம், மகாபலிபுரத்தில் வந்து மாதா பிதா ஆச்சரிய கிணத்து கடை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கோம். 15 இயர்ஸாக இருக்குது. ஓகே, எங்களால் நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கீங்களா? ஆ, இதுக்கு வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த கபடி அந்த இது நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களுடைய நாங்கள் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்களுடைய ஓனர் பேர் வந்து சுகுமார். அவர் தான். நீங்கள் இந்த இதுவெல்லாம் பண்ணுவீங்களா? நான் வந்து ஒன்லி இது தான், சேல் மட்டும்தான். சேல் மட்டும்தான். ஆமாம், அது அதுக்காக பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கா? ஓ, சரி சரி. பண்ணிட்டுருக்கேன். ஓனர் பேர் வந்து சுகுமார். அவர் வந்து கபடி படிச்சிருக்காரு. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காரு. சரி சரி சரி. கவர்மெண்ட் அப்ரூவ் பெரிய பெரிய கோவில்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவற்றூர் கோவில், திருவற்றியூர். ஆ, அதுவும் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? ஆ, அதுக்கப்புறம் மேடவாக்கத்து ஐயப்பன் கோவில். அது அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய கோவில் பண்ணிட்டுருக்காங்க. ஆ, கோவில் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இங்கே ஒன்லி நாங்கள் சேல்ஸ் மட்டும், சேல்ஸ் மட்டும் தான். நாங்களே வந்து இது பண்ணி பட்டர் வச்சுருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? எங்களுக்கு வந்து பின்னாடி பின்னாடி இருக்கா? சரி சரி சார். பின்னாடி சரி சரி சார். அந்த இப்போ நாங்களே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி நாங்களே இப்போ நாங்கள் வந்து எல்லாமே இந்த கல். அது என்ன கல்லுனா? பிளாக் ஸ்டோன். பிளாக் ஸ்டோனு தமிழில் என்ன சொல்லுவாங்க? கருங்கல்லா? கருங்கல். என்னென்ன கல்லெல்லாம் செய்வீங்க? நாங்கள் கருங்கல்லில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ரீன் கிரானைட். க்ரீன் கிரானைட் பச்சை. ஓ, சரி சரி. அதில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாவுக்கல். மாவுக்கல். சாஃப்ட் ஸ்டோன். அது எதுக்கு யூஸ் ஆகும் மாவுக்கல்? மாவுக்கல்லில் வந்து அது ஒரு சாமியெல்லாம் செய்வாங்க. அதில் எல்லாமே விநாயகர். பச்சைக்கல்லில்? பச்சைக்கல்லே எல்லாமே சாமி எல்லாமே செய்வாங்க. ஓ, சரி சரி. பச்சைக்கல்ல செய்வாங்க. கல்லில் வந்து எல்லா எது ரொம்ப நாள் நல்லா வரும்? லாங்கு. லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்கல் தான். பச்சைக்கல். அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் லைஃப். ஷார்ட் ஸ்டோன் வந்து அது வந்து அந்தளவுக்கு அதுவும் ஒரு லைஃப் வரும். அதுதான் நம்ம வந்து நம்மளுக்கு கருங்கல் லாங். ஓ, சரி சரி. இப்போ ரேட்டு போகலாமண்ணா, பார்க்கலாமாண்ணா? எது வந்து 50 ரூபா, எது ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஸ்டார்டிங் ரேட் வந்து இது பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்காக மார்பிள் செய்வீங்க? பச்சைக்கல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300. இது அந்த வெண்ணெய்கள் சொல்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஏற்றுறதா? ஊதுவத்தி ஏற்றலாம். லைட்டு எதனா உள்ள வச்சுக்கலாம். அது வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் இது. இதில் வந்து இது வந்து ஸ்மால் சைஸ். இது வந்து 250. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ். எதுனா இது அடுத்த சைஸ்? ஓ, சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400. 400. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதோட பெரிய சைஸ். இது பெரிய சைஸ். பெரிய சைஸ். இது பார்த்தீங்கன்னா 500. 500. ஆமாம். இது வந்து பென் ஸ்டாண்டு. இது பென் ஸ்டாண்டு. பென் ஸ்டாண்டு. எவ்வளோ ரேட்டுனா? இது 300. 300. ஓகே ஓகே.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து 10-20% வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் 10-20% ரேட்லேருந்து ஒரு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மி பண்ணுங்க. ஒரு ஒரு பொருளுக்கு இருக்கா டிஸ்கவுண்ட்டு இல்லை எல்லாத்துக்குமே வந்து 20% ஒன்று ஒன்றுத்துக்கு வெறிய அவனுக்கு ஒரு வேறு எல்லாத்துக்கும் வந்து இதில் 20-20% 5% அது ஒரு 1 hour இது எல்லாமே இது மாவு பண்ணுறது இதெல்லாம் எல்லாம் மாற்றம் வச்சு இது வந்து குங்கும வச்சுருந்தது குங்கும வச்சுருந்தது ஆமாம் ஓ உள்ள விபூதி குங்கும் அந்த மாதிரி வச்சுக்கிறது குங்கும இது வந்து 200 தரோம் 200 டிஸ்கவுண்ட் போட்டு தரோம் இதில் வந்து இது வந்து பெரிய சைஸ் இது இதுக்கு அடுத்த சைஸ் வந்து அடுத்த சைஸ் ஓகே ஓகே அடுத்த சைஸ் இது வந்து 1-2 சைஸ் அது என்ன ஸ்டோனுனா மார்பிள் தான் 80 rupees அது பக்கத்துல இருக்கு அது பெருசா அது என்னதுன்னா அழகு ஷோகேஸ்ல இருக்கு அழகா இருக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா சார் எத்தனை வருஷமா இதெல்லாம் எல்லாமே செஞ்சிருப்பீங்க நீங்களே செஞ்சதா இல்லை வெளியே வந்து வாங்கினா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் நாங்கள் இங்கேயே செய்வோம் சிலது வாங்குவீங்களா வாங்கி ஓ சரி சரி மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக நாங்கள் செய்யறது தான் நாங்கள் செய்யறது தான் இந்த மீன் எல்லாம்னா நீங்க செஞ்சீங்க இதெல்லாம் நாங்க செய்யறதுதான் இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கருப்பு கல்லு ஓ சரி சரி பிளாக் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3000 வரும் சின்னது 3000 அது 3000 இது வந்து 5000 5000 கீழே இருக்குது இது வந்து 6000 வருது ஆனா அதுல இருந்து நம்ம வந்து டிஸ்கவுண்டோட இது பண்ணிட்டோம் இதான் இது கருங்கல்லு இங்கே இருக்கிறது தான் பிளாக் ஸ்டோனா அது மார்பிள் பிளாக் ஸ்டோனா இது வந்து மார்பிள்ஸ் இருக்கு கிரீன் ஸ்டோன் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் ஓ நல்லா இருக்கு பிள்ளையா இருக்கு இதெல்லாம் ரேட் வரும்னா இந்த வேலை 1500 இப்போ சின்னது வேணாம் அவ்வளோ வேலை இருக்குல்ல வேலைப்பாடு இது வந்து ஆனால் சில பேர் சின்னதே இவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஓகே இது வந்து 1500 1500 நல்லா இருக்கு ஆனால் வாங்கி வச்சுட்டா அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் தரோம் இதெல்லாம் வந்து தெரியுதுண்ணா சாமி போட்டோ இது வந்து நம்மளுக்கு வந்து 1600 அந்த சிவன் இந்த சாமி போட்டோ இதுவும் இருக்கு பாம்பு வச்சிருக்கு இந்த சிலைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 1 அடி இருக்கும் அது 1 அடி இருக்கிறதுனா ஒரு 13000 எது அது இது 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 இந்த பாம்பு இது வந்து 13000 அது அது வந்து உங்களுக்கு வந்து 18000 18000 அது என்னன்னா இதுவா அது காளியம்மனா அம்மன் மாரியம்மன் இந்த சிலைங்கன்னா எவ்வளோண்ணா நந்தி எவ்வளோ
வண்டி போட்டால் ஒரு ஒரு 20,000 20,000 நல்லா இருக்கு. ஆனால் அழகாக இருக்கு. வண்டி சின்ன கோயிலாக இருந்தால் வைக்கலாம். ஆ அதுக்கப்புறம் இந்த விநாயகர் இது. இந்த விநாயகர் எவ்வளோண்ணா? விநாயகர் இது வந்து வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர். வலம்புரி வலம்புரி விநாயகர். தங்கு வந்து இந்த சைட்ல இருக்கிறதுனால வலம்புரியா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இது ரைட் சைடு இல்ல லெப்ட்ல இருக்கு. இடம்புரி இது இடம்புரி இது வந்து வலம்புரி இல்ல நான் அதுமே லெஃப்ட்ல தானே இருக்கு. ஆமா அது இருக்கு. இது வலம்புரி இது வலம்புரி வலம்புரி இது வலம்புரி இது இடம்புரி இடம்புரி. ஆமா எல்லாமே அது எல்லாமே கருப்பு கலர் இருக்கு. டபுள் கலரா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி மேல எல்லாம் வந்து ஒரு பிளாக் வித் ஏதோ அந்த டிசைன்ல எல்லாம் ஒரு ஒயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அது எல்லாமே இது வந்து நம்ம பாலிஷ் பண்ணுவோம். ஓ சரி சரி. இதுலயே வந்து பாலிஷ் பண்ணி முருகர் எவ்வளோ? முருகர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அந்த இது கேத்த மாதிரி அளவு கேத்த மாதிரி தான். 1.5 அடி 2 அடி. இப்போ இந்த முருகரோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வலி இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60,000. அந்த முருகரா? முருகர் வலி தேவை 60,000. அந்த செட்டு 60,000 பரவாயில்லையே. மூணு அம்மன் அம்மன் எவ்வளோண்ணா? ஆமாம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு கொஞ்சம். ஆமா அது வந்து எப்படியும் உங்களுக்கு 45,000. 45,000. ஆமா எல்லாமே வேலைக்கு எடுக்கணும். சரிங்கண்ணா. அம்மன் இது இது வந்து 50,000. 50,000. ஆமா கொஞ்சம் சைஸ் மெஷர் பண்ணிதான் சொல்ல முடியும். இது அதே மாதிரி இந்த மாதிரி இதுவும் வந்து கருங்கல் தான். கருங்கல் பிள்ளையாரு படுத்து இருக்க மாதிரியே இருக்கு. இது நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 45,000 வரும். இதெல்லாம் எங்கண்ணா வைப்பாங்க? இது நம்மளுக்கு வந்து ஷோ அது மாதிரி ஷோக்கு. சரி எதனா வெளியே ஹோட்டல்ல அந்த மாதிரி ஹோட்டல்ல அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு தான் இப்போ இந்த இதெல்லாம் அம்மன் சிலை அதெல்லாம் கோயிலில் வைப்பாங்க. கோயிலில் வைப்பாங்க. சுத்தமாக இருக்கணும்னு கோயிலில் வைப்பாங்க. ஆமாம் வீட்லேயும் வைப்பாங்க. வீட்டில் பூஜாரியில் வைப்பாங்க கருமல் சிலை. அதுக்கப்புறம் இந்த மீன் எவ்வளோண்ணா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது கருங்கல் இருக்கு. கருங்கல் இது வந்து பிளாக்காக இருக்கிறது. ஆமாம் இது 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 பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வரும். 3,000? எல்லாம் விநாயகர் எல்லாம் கருங்கல் விநாயகர். அதெல்லாம் எவ்வளோண்ணா? கருங்கல் விநாயகர் அது வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4,000 வரும். இது வந்து புத்தா இது புத்தா சிலை. நார்மலாவே அது கொஞ்சம் பீஸா இருக்கிறதுக்காக வீட்டுல வைப்பாங்க. இது புத்தா இது அம்மன் சிலை. இது வந்து பாம்பு இது பாம்பு ஐட்டம். பாம்பு ஐட்டம்னா எவ்வளோண்ணா? பாம்பு ஐட்டம்னா வந்து சும்மா ஷோக்கு வைப்பாங்களா இது எப்படி? எல்லாம் கோவில்ல கூட வைப்பாங்க. கோவில்ல கூட வைப்பாங்களா? கோவில்ல வந்து கோவில்ல எந்த கோவில்லாம் வைப்பாங்க. ஓ சரி சரி சரி. இந்த டால்ஃபின் தானா? ஆமா நல்லா இருக்கு. கஷ்டம் போலது ஈஸியாக வேணா ரேட்டு ரேட்டு அந்தமாதிரி அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கு. பட் வேலைப்பாடு ஜாஸ்தி. வேலைப்பாடு தான். கல்லெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? வெளியே வாங்கிட்டு வரீங்களா? ஆமாம் கல் எல்லாமே வெளியிலேருந்து. இந்த எல்லாமே பிள்ளையாரு தான் இல்லை?
ஆமா இது எல்லாமே விநாயகர் வந்து பழமுறை இடம் இப்போ பிள்ளைய சேர்த்துக்காக இது வந்ததா பிள்ளைய சேர்த்துக்காக வாங்கி வச்சிருக்கீங்களா விநாயகர் சேர்த்து எங்களுக்கு இல்லைன்னா மற்ற நேரத்துலயும் கேட்பாங்க மற்ற நேரத்துல கேட்பாங்க நாங்கள் ரெகுலரா வந்து ரெகுலராக கேட்கறவங்க கேட்டுன்னு இருப்பாங்க அந்த விநாயகர் சேர்த்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்க வாங்கிட்டு போவாங்க அந்த பாம்பு சிலை எவ்வளோண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும் அது கீழே இருக்கு சிவன் அதுனா அந்த மீன் அந்த ஃபேஸ் ரெண்டும் ஃபேஸ் ஆயிருக்கும் அது எவ்வளோ கீழே அந்த சந்தல இருக்கு பாருங்க ரெண்டு ஃபேஸும் ஆமாம் அதுவும் நல்லா இருக்கு எவ்வளோ நான் வரும் அது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும் ஆமாம் 3500 இது இது பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து 4000 நல்லா இருக்கு சிம்பிளாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து கரும்பல் கரும்பல் தான் நல்லா இருக்கு இப்போ ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு வச்சுருப்பீங்க ஓரளவுக்கு கடை இதெல்லாம் ரெண்டாக சொந்த கடையாண்ணா நீங்கள் ரெண்டு தான் இங்கெல்லாம் ரெண்டு எவ்வளோண்ணா ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ்னால அதிகமாக இருக்கும்ல இதெல்லாம் அந்த சின்ன சின்ன அந்த புத்தர் மாதிரி அதுதான் இதெல்லாம் வந்து புத்தா சைஸ் மாதிரி வந்து 1000 இதெல்லாம் வந்து எல்லாமே கிரீன் ஸ்டோன் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் கருப்பு கலர் இப்போ இது எல்லாமே இந்த சிலையெல்லாம் வந்து அழகாக இருக்குண்ணா அந்த சிலை இது நட்ராஜரா ஆமாம் ஏதோ இலையில செஞ்ச மாதிரியும் இருக்கு இது வந்து அம்மன் இது ரேட் எவ்வளோண்ணா அது அந்த நட்ராஜர் இது எவ்வளோ ஒரு ரேட் நட்ராஜர் 5000 நான் ஒர்த்து நான் ஒர்த்து சூப்பராக இருக்கு10% இது இது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும் 1050 அப்பா 1000 நாங்கள் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இதுவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கலர் இது ரேட் கிரீன் ஸ்டோன் ஆமாம் இது கிரீன் ஸ்டோன் இது வந்து ரேட்டு வந்து கூட வரும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 அது 4000 தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இது பச்சை கலர் இது எல்லாமே வந்து கருப்பு கலர் தான் பிளாக் ஸ்டோன் இதெல்லாம் பிளாக் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் தான் ஆமாம் பிளாக் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் தான் இந்த ஸ்டார் போட்டிருக்கீங்களா ஸ்டார்லாம் கொஞ்சம் ரேட் கூட வரும் இது வந்து இது வந்து 4000 வரும் 4000 வரும் இது 3000 வரும் எல்லாம் அந்த வேலைப்பாடு தான் வேலை அதிகமாக பண்ணுறதுனால இது எல்லாமே இருக்குது மும்முக விநாயகர் விநாயகர் மும்முக விநாயகர் இதெல்லாம் வந்து மார்பிள் இது இது மார்பிள் மும்முக விநாயகர் வந்து 10000 வரும் 10000 ஆமாம் 10000 இது ஒரு விநாயகர் தான் வரும் இது வந்து 18000 வரும் 18000 வரும் இது வந்து 10-20% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இருக்கு அம்மன் இது நடராஜர் நடராஜர் ஆமாம் இது வந்து 45000 வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கும் 1.5 இருக்கும் ஆமாம் இதெல்லாம் வந்து செய்யும் போது நிறைய கல் வேஸ்ட் ஆகும் இல்லைனா இருக்கு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு 10%
நடுவுல இருக்குது அந்த சைடுல இருக்குது மார்பலானா அது மார்பலா ஆமா இது மார்பல் ஓ நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா கருப்பு கலர் விநாயகர் வந்து நித்தம் விநாயகர் இது நந்தி இருக்கு நந்தி நந்தி பாத்தீங்கன்னா 2000 வரும் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 10% டிஸ்கவுண்ட் தரும் சின்னது பயங்கர ரேட் இல்ல இதுக்கு கல் எல்லாம் எங்க இருந்து வரும் உங்களுக்கு மார்பல் தான் சின்னதே அவ்வளோ ரேட் இல்லை நீங்கள் டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்களாண்ணா எவ்வளோ நல்லா வரும் டெலிவரி பண்ணால் நாங்களே வந்து ரெடிமேடாக செஞ்சு வைப்போம் செஞ்சு வச்சா வந்து அவங்க பார்ப்பாங்க என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க கேட்பாங்க ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க எவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 35000 ஓகே பன்னெண்டு பத்து அம்சம்
தெரியுதுன்னா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம், யாரா வந்து கேட்பாங்க கொடுப்போம். ஆர்டர் பண்ணும்போது வந்து கேட்போம், ஆர்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க. இப்போ பின்னாடி செய்கிறதுலாம் வந்து ஒரு சிலது ஆர்டர் கடையெல்லாம் ஒரு ஓனர் வந்து சுகுமார். என்ன அவர் பேரில்? இவர் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுங்க. அதான் கவர்மெண்ட் செங்கல்பட்டு தமிழ்நாடு போட்டிருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுது, நிறைய கோவில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஷாப் வந்து இங்கே இருக்கு, இங்கே இருந்தால் நாங்கள் பண்ணி எடுத்துட்டு போவோம் கோவிலுக்கு. அங்கேயும் கோவில் இருந்து பண்ணுவோம், இங்கேயும் வந்து பண்ணி இங்கேருந்து பண்ணி எந்த இடத்துலயும் பண்ணிட்டு இங்கே எடுத்துட்டு கோவிலில். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? வந்து ஒரு கோயில் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே இருக்கு மணம பக்கத்தில் கரும்படி. அந்த கோயில் வந்து ஆமாம், ஏதோ இப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு சரிங்கலாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த கோயில் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய கோயில் வேலை, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்பேடு சென்னை கோயம்பேடு சென்னை அப்படியா? அப்புறம் வந்து அண்ணா நீங்கள் வந்து இந்த இது மட்டும் எழுதி கொடுங்கண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் இதுவே இருக்கா? ஓகே, அப்போ நான் டீட்டெயில்ஸ் இதை மட்டும் இதே கொடுத்துறேன். ஓனர் பேர் என்னதுண்ணா? சுகுமார். சுகுமார். ஓகே, இதுதான் போட்டிருக்கு, இது அப்ரூவ்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ். ஓகேண்ணா, அவ்வளோதாண்ணா. பின்னாடி மட்டும் செய்கிறத லைட்டாக வீடியோ எடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம இது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த சும்மா ரொம்ப நேரம் நீங்கள் எப்படியும் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் சும்மா லைட்டாக எடுக்கலண்ணா, வேற ஒன்று தான். இந்த மாதிரி பண்ணிட்டு கை வச்சுருங்கண்ணா, இன்னும் முடியல இந்த காலம் முடியல. தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாளில் வந்துடும் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க. இங்கே தான் நான் அனுப்புகிறேண்ணா, வீடும் அனுப்புகிறேன் தான். நான் சொல்றேன் நம்பர். இதை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.